ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஷீரடி பாபா துணை. என் அன்பின் பிரியமே, என்னை பார்க்க நீ இன்று என் ஆலயம் வா. அப்பா உனக்காக காத்திருப்பேன். ஆரம்பிக்கலாமா வேணாமா என தடுமாறுகிறாய் அல்லவா? தன்னம்பிக்கையுடன் தொடங்கு. உன்னுடன் உறுதுணையாக நான் வருவேன். இன்று வந்து என் ஆசி பெற்று உன் வேலையை தொடங்கு. உன்னை நான் காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே. நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்களை உனக்கு கிடைக்க செய்வேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உன் சோகம், கண்ணீர், மனவழி, வேதனை அனைத்தையும் அனுக்கிரக சாய்பாபா நான் அறிவேன். கவலைப்படாதே. உனக்கான சந்தோஷம், நிம்மதியை நான் நிச்சயமாக தருவேன். உன் குறிக்கோளில் உறுதியாக இரு. அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே. உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையுடன் தொடங்கு. நான் உற்ற துணையாயிருப்பேன். எனது கஜானா எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். அதை ஏழைகளும் இல்லாதவர்களும் என்னை கேட்காமலே அள்ளி செல்லலாம். காணாமல் போனவர்களை தேடலாம். அதில் சிறிதும் தவறில்லை. கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடாதே. உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கிறார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும். எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறெதையும் என்னிடம் எதிர்பார்ப்பதில்லை. எனது விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும். அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் எனது விருப்பப்படியே நடக்கிறது என திடமாக நம்புவான். அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் தாண்டி செல்வேன். நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது. நான் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. நீ இழந்தது எதுவாயினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன். நம்பிக்கையோடு காத்திரு. சாய் மாதாவின் பக்தர்களாகிய நாம் அனைவரும் அவரது சச்சரிதத்தை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். காரணம், அதன் மறைப்பொருள் ஆழங்காண முடியாதது. அதேபோல் இன்றளவும் சாய் பகவான் சச்சரித வாசிப்பின் மூலமாகவே அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் இடர்பாடுகளுக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வை வழங்குகின்றார். தம்முடைய பக்தர்களுக்கு பாபா சச்சரிதத்தின் மூலம் பேசுகிறார். பாபாவின் உண்மையான பக்தன் அவனிடமிருந்து ஆறுதலையும் ஆசியையும் அருட்கடாட்சத்தையும் நினைத்தவுடன் நினைத்த இடத்திலேயே பெற்றுவிட முடியும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்கு பயமே. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.